நம்ம வீடு வாங்கும்போது எல்லாமே பார்க்குறோம், ஆனால் இங்கே தண்ணி தேங்கி இருக்குமா, மழை வந்தால் இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் மக்கள் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சென்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 200 மில்லிமீட்டர் மழையை நம்ம கட் ஆஃபாக வச்சுக்கலாம். நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி மூணு அர்ப்பணம் இன்றைக்கி போய் போகிறதுக்கும் பாருங்கள் எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஆயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் ஏரியாஸில் நீங்கள் டெவலப் பண்ண அதிகமாக வரும்போது எல்லா வட்டும் சென்னையை தாக்கணும் அவசியம் கிடையாது. கடலூர் இருக்குது, நாகப்பட்டினம் இருக்குது, பள்ளிக்கரணை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் 300 மில்லிமீட்டர் 400 மில்லிமீட்டர் மழை வந்ததுன்னா பள்ளிக்கரணை ஏரியா ஒரு 4-5 நாள் தண்ணியில தான் இருக்கும். சென்னை கடல் அப்படியே மேலே ஏறி தண்ணியெல்லாம் உள்ள வந்துடும் அப்படிலாம் சொல்றாங்கன்னா அது எதுவும் சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். இப்போ இந்த கௌதம் மேனன் படத்துலலாம் ஒரு டைலாக் வரும், சட்டென்று மாறுது வானிலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு வந்து ஒரு 3 மந்த்ஸாகவே வந்து காலையில் வெயில் நைட்டான மழை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேட்டு தான் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சரியான கிளைமேட் தானா? இது சரியான கிளைமேட் தான் சென்னை பொறுத்த வரைக்கும். நம்ம ஏன்னா லீவர்ட் சைட், அதாவது தென்மேற்கு பருவநிலையில் மான்சூன் ரெயின்ஸ் அதாவது காலையிலிருந்தே மழை பெய்யுற இடங்கள் பார்த்திங்கன்னா அது வால்பாறை, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதி, இல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள். ஸோ இந்த இடத்த விட்டு மற்ற எந்த இடங்களில் போனாலுமே நமக்கு கிட்டத்தட்ட 95% இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் காலையில் வெயில் அடிக்கணும், மாலை நேரத்தில் நமக்கு இரவு நேரத்தில் நமக்கு இடி மின்னலோட வெப்பசலன மழை வந்து இதுதான் பேட்டர்ன். அக்டோபர் நீங்கள் ஏப்ரலில் ஆரம்பித்து மிட் அக்டோபர் நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்குறது வரைக்கும் இதுதான் பேட்டர்னாக இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே சார். சார், இப்போது சமீபத்தில் நம்ம நியூஸ்லலாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம உண்மையிலே வந்து ஆச்சரியப்படுத்திட்டு இருந்தது. இப்போ அந்த நியூஸை படிக்கும்போது ரொம்ப வந்து நார்மலாக இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா வந்து திருச்செந்தூரில் கடல் வந்து ஒரு 10 அடி வந்து உள்வாங்கிருச்சு, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் வந்து ஒரு 60 அடி உள்வாங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ்லாம் வந்து ரெகுலராகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து முன்னாடி வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நியூஸாக இருந்தாலும் இப்போ வந்து வந்து ஒரு நார்மலான ஒரு நியூஸாக மாறிடுச்சு. எதனால் இப்படி நடக்குது, அதற்குண்டான காரணம் என்ன? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ரெகுலராக இப்போ ஹை டைட் லோ டைடுன்றது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ நமக்கு வந்து நீங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் கையிலையுமே நமக்கு செல்ஃபோன் கிடையாது. இப்போ எல்லாம் நடக்கிறது வந்து அதை பிடிச்சி போட்டு இமீடியட்டாக நம்ம ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்கில் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம கம்யூனிகேஷனும் கிடையாது. ஸோ நம்ம எதாவது மெயில் அனுப்பணும்னா மெயில் அனுப்பினா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படி தான் நம்ம இது இருக்க தவிர அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம சோஷியல் மீடியாவில் என்னென்ன நடக்குதோ அடுத்த நிமிஷம் நமக்கு அடுத்த 5 நிமிஷமோ இல்லை அது நம்ம நேர்காலையாகவோ நம்ம லைவாகவே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது இந்த லோ டைட் ஹை டைடுன்றது இயற்கையாக எப்பயுமே நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ இது ஒன்றும் ஒரு யூனிக்காக புதுசாக நடக்கிற விஷயம் கிடையாது. கடல் உள்வாங்கிறதும் கடல் நமக்கு ஹை டைட் அப்போ நமக்கு கடல் இதுவாகிறதும் நம்ம ரைஸாக வாட்டர் ரைஸ் ஆகிறது நம்ம இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் தான். ஓகே சார். சார், இப்போ வந்து வருஷம் பூரா பெய்கிற மழை வந்து ஒரே நாளில் கொட்டி தீர்க்கறதுனால தான் நமக்கு வந்து இவ்வளோ பாதிப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெகுலராக நம்ம பார்த்துருப்போம். இப்போ 2015 ஃப்ளட்டு வந்ததுக்கும் அதான் காரணம், போன வருஷம் மிக்ஜான் புயலில் ஃப்ளட்டு வந்ததுக்கும் அதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து வருஷம் பூரா பெய்கிற மழை ஒரே நாளில் பெய்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? இப்போ தொடர்ச்சியாக இனிமேல் இனி வரும் காலங்கள் அப்படி தான் இருக்க போதும். அந்த நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் சென்னை ஒரு எக்ஸாம்பிள் சென்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 200 மில்லிமீட்டர் மழையை நம்ம கட் ஆஃபாக வச்சுக்கலாம். நம்ம 200 ஆண்டுகளாகவே நமக்கு சென்னை வந்து ஒரு ஓல்டஸ்ட் ஸ்டேஷன் இன் ஏஷியானால நமக்கு டேட்டா இருக்குது. 813 நமக்கு டேட்டா இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி தான் நமக்கு அந்த 200 வருஷத்துலேயே நமக்கு வந்து அந்த 200 மில்லிமீட்டர் ஒரு நாளைக்கு மேலே மழை பதிவாக நம்ம பார்க்குறோம். பட் நம்ம இப்போ 2000 பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம இப்போயே அந்த கடந்த 25 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேலே நமக்கு வந்து அந்த 200 மில்லிமீட்டருக்குள்ள ஒரு நாளில் மழை பதிவாக பார்க்குறோம். ஸோ அந்த அக்கரன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ரெய்னி டேஸ் இப்போ சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல 1000 மில்லிமீட்டர் இருக்குன்னா 50 நாள் அதுக்கு ஒரு 50 நாளில் அந்த 1000 மில்லிமீட்டர் கிடைக்கும், வருஷத்தில் கிடைக்கும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள்லேயே அந்த 1000 மில்லிமீட்டர் நம்ம கிடைக்கிறது பார்க்குறோம். ஸோ ஆவரேஜ் எதுவும் சேமாக இருந்தாலுமே நம்ம குறுகிய நேரத்தில் நம்ம கிடைக்கிறோம். இதுக்கு நம்ம நிறைய நம்ம குளோபல் வார்மிங் சொல்லலாம், இல்லை நகரம் போல் இருக்குது, இல்லை அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்டோட ரோல் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நடக்கிறத பார்க்குறோம். பட் நீங்கள் இப்போ மிச்சாங் புயல்னு சொல்லும்போது அது புயல் சார்ந்த மலை. ஒரு புயல் வரும்போது ஆக மொத்தத்தில் அது மையப்பகுதியில் சுற்றியுள்ள மேகங்கள் அடர்ந்த மேகங்களாக இருக்கும். அது எங்கே விழுதோ அதே மாதிரி நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு, அதிகான மழை பெய்யிருக்கு. இது இயற்கையாக எப்பயுமே நடக்கிறது தான். 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு அது இயற்கையாக நடக்கிறது தான். இப்போ நீங்கள் ஹைதராபாத் இந்த தெலுங்கானா எடுத்துக்கோங்க,
ஒரு காற்றழுத்த பகுதி உள்ள செல்கிறது. இப்போ வந்து வெள்ளம் வராமல் இது இது இயற்கையா இது எப்பயுமே நடக்கிறது தான். அதாவது ஒரு காற்றழுத்த பகுதி உள்ள செல்லும் போது அதை சுற்றி உள்ள அடர்ந்த மேகங்கள் நமக்கு தொடர்ந்து மழை. இது குஜராத்தை எடுத்துக்கலாம், அங்க வந்து ஒரு டிப்ரெஷன் உள்ள சென்று ஸோ இந்த ஸ்லோ மூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை இம்பாக்ட் பண்ணதே தவிர, பட் இயற்கையா இது வந்து இது மாதிரி ஒரு காற்றழுத்த பகுதி உள்ள போனாலோ இல்லை புயல் கரையை கடக்கும் போதோ அது சுற்றி உள்ள பகுதியில் இந்த மாதிரி கனமழையான இருக்கிறது வந்து இயற்கையான விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே சார். சரி, இப்போது போன வருஷம் வந்து அந்த வெள்ளம் வந்து பெரிய லெவலில் வந்து சென்னையை வந்து பாதிக்கப்பட்டுச்சு. லிட்டரலாக வந்து ஒரு நாளே டோட்டல் சென்னையும் ஷட் டவுன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஷட் டவுன். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷத்தில் எதுவும் இருக்குமா இல்லை இனி வரும் காலங்களில் இருக்குமா? இல்லை வடகிழக்கு பருவமழைனாலே நமக்கு வந்து காற்றழுத்த பகுதியோ இல்லை புயல் சார்ந்த மழையோ தான் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த காற்றழுத்த பகுதி இல்லை புயல் எங்கே கரையை கடக்க போகிறது? மிச்சாங் புயலானது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகே பேரலாக கிட்டத்தட்ட நமக்கு நேரடியாக கரையை கடந்திருந்தால் அது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்தில் அது கரையை கண்டு சென்றுவிடும். அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம கரையோட பேரலாக அது சென்று விடுனால் அந்த அடர்ந்த மேகங்கள் தொடர்ந்து நம்ம மேலே விழுந்தது. 400 to 450 mm மழை ஒரு நாள்லேயே நமக்கு பதிவானதை நம்ம பார்த்தோம். இதுவே நீங்கள் கீழே தென் தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு மேலடுக்கு சுழற்சியானது வந்து ஒரே இடத்துல மையம் கொண்டு காற்றன் குவிப்பு அங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். ஸோ ஒரே இடத்துல நினைவு கொண்டிருந்த ஸ்டேஷ்னரி ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்து அவ்வளோ அதிகமான மழை நம்ம கிடைத்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழையில் இந்த ஆண்டும் வந்து ஏதாவது ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்லை புயலோ எங்கேன்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இது சென்னை எல்லாவற்றையும் சென்னையை தாக்கணும்னு அவசியம் கிடையாது. கடலூர் இருக்குது, நாகப்பட்டினம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடலூர் பகுதிக்கு எப்பயுமே இந்த மாதிரி நமக்கு அந்த மழை கிடைக்கிறது இருக்குதா, அதில் ஏதாவது இந்த மாதிரி வருஷம் மெதுவாக செல்கின்ற மாதிரி நம்ம அந்த கோயின்சன்ஸாக அந்த மாதிரி ஒரு ட்ராக் வரும்போது இது மாதிரி அங்கே மிக கனமழையாக அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாதிப்புக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியும். அப்படி இல்லை, இதை வந்து நம்ம தெரிஞ்சு போச்சு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இனி வரும் காலங்களில் இனி வாரங்கள்காலம் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ காற்றழுத்த பகுதி வந்தால் இப்படி தான் இருக்க போகுது, புயல் வந்தால் இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க, நம்ம சென்னையை எடுத்துக்கோங்க, சுற்றி இருக்க எல்லா நகரமும் நம்ம ஒரு அந்த அர்பன் ஏலியன் எஃபெக்டே வச்சுப்போம். ஸோ ஒரு ஒரு நகரமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் ஒரு வில்லேஜ் பகுதியோட இங்கே வந்து வார்ம் அதிகமாக அதிகமான சூடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மேகங்கள் வரும்போது அதுக்கு தேவையான ஈரப்பதம் வந்து அதிகமாக கிடைக்கிறது, எனர்ஜி அதிகமாக கிடைக்கிறது. ஒரு சூடான காற்று பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் காற்றை விட கிட்டத்தட்ட 120 to 140% வந்து ஈரப்பதம் அதிகமாக கொள்ளும். ஸோ ஒரு வார்ம் ஏர் கேன் ஹோல் மோர் மாய்ஸ்சர் அப்படின்னும் போது மழை பெய்யும் போதும் அது நமக்கு எக்ஸ்ட்ரீமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும். வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வெள்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நார்த் இந்தியா சைடில் தான் வந்து இதற்கு முன்னாடி நம்ம வந்து அதிகம் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட கேரளாவில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு, இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரியான இயற்கையால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நடப்பதற்கு உண்டான காரணம் என்னன்னா, இப்போ கேரளாவில் 2018 வந்து பெரிய ஒரு வெள்ளம் ஒட்டுமொத்த கேரளாவே பாதிக்கப்பட்டுச்சு. சமீபத்தில் வயநாடு நிலச்சரிவு டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நமக்கும் வருஷம் வருஷம் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்களை வந்து நமக்கு ரெகுலராகவே பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குமோ? சரி, இல்லை எல்லாமே இங்கே வந்து பழைய தூக்கி நம்ம இயற்கை மலையை நம்ம போட்டுட்ருக்குறோம். ஸோ ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். இப்போ 2005 நமக்கு பெருமழை கிடைத்தது, 96 பெருமழை கிடைத்தது. அப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த முடிச்சூர் இந்த மாதிரி பகுதிகள்லாம் தாழ்வான பகுதிகளெல்லாம் பெருசாக நமக்கு வந்து அர்பனைசேஷன் கிடையாது. இப்போ வந்து நம்ம நகரமானது வந்து அப்படி வளர்ந்து கொண்டுதே இருக்குது. அது நம்ம மக்களையும் தப்பு சொல்ல முடியாது, நம்ம வளர்ந்து கொண்டு ஒரே இடத்துல எல்லோரும் இருக்க முடியாது. ஸோ நம்ம அது மாதிரி நம்ம சென்சிட்டிவான ஏரியாஸ்லேயும் நம்ம வீடுகள்லாம் நம்ம கட்ட வேண்டிய அது மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அப்படின்னும் போது அன்றைக்கும் இதே மாதிரி வரும், 50 போது இதே மழை பெய்யும் போது இந்த இம்பாக்ட் கம்மியாக தெரியும். இன்றைக்கி நம்ம அர்பனைசேஷனில் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி அதே மழை இன்றைக்கி திருப்பி அதே மாதிரி தான் பெஞ்சிருக்கோம். பட் அதோட இம்பாக்ட் வந்து நம்ம அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம நகர நம்ம ஒரு ப்ராப்பர் பிளான் சிட்டி இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரெடாக நம்ம ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இது இங்கே தண்ணி வருமா வராதான்னு தெரியாமல் நம்ம வந்துடும். ஸோ அங்கே ஒரு நகரமே ஒரு ஸ்கூல் கட்டினா அதை சுற்றி நகரமே அப்படி டெவலப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அன்பிளான்டு ஒரு அர்பனைசேஷனை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் இயற்கை மேலே தூக்கி பழிய போடக்கூடாது. நம்மளோட இது நம்ம எப்படி நம்ம நகரத்தை வடிவமைத்திருக்கோம், அது நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு இந்த மாதிரி இதுக்கு ஒரு ரெசிலியண்ட்டாக இருக்குதா இல்லை நம்ம இன்னும் அதை ஒர்ஸ் பண்ண போகிறோமா? அன்றைக்கி இருந்த நம்ம நீர்நிலைகள் எவ்வளோ இருந்தது, அது வந்து எவ்வளோ தண்ணியை கொண்டு இன்றைக்கும் அதே பார்த்திங்கன்னா எவ்வளோ நீர்நிலைகள் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது, மூடிக்கொண்டு இருக்குது. ஸோ தண்ணி எங்கே போவோம்? சென்னை போன்ற நகரமாக தூத்துக்குடி போன்ற நகரம்லாம் ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து டக்கு நீர் வந்து வடிஞ்சு கடலுக்கு போகாது. ஸோ அப்புறம் அந்த லேக் பீரியட் இருக்கும், அந்த பீரியட் வரைக்குமே நமக்கு வந்து என்னென்னா அந்த நீர் தங்கி இருக்கிறதும் தேங்கி இருக்கிறதும் நம்மலாம் பார்க்குறோம். ஸோ எல்லா பழியுமே நம்ம ஈஸியாக இயற்கை மலையே போடக்கூடாது. நம்ம மேலேயும் நம்ம சில பழிகள்லாம் இருக்குது. நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம நகரத்தை வச்சுருக்கோம்,
நம்ம என்ன பண்ணுறோம் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு நகரத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம போய் இம்பாக்டில் பார்க்கோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேரளா நான் சொன்னேன், கேரளாவும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் கேரளாவை எடுத்துக்கிட்டீங்க, அவங்க இயற்கை மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஆட்கள். அவங்களுக்கே இது நடக்குது. கேரளாலே நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி மூணார் போயிருந்தோம், இன்றைக்கி போய் போகிறக்கும் பாருங்கள் எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஆயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் ஏரியாஸில் நீங்கள் டெவலப்மெண்ட் அதிகமாக வரும்போது, நீங்கள் 2020 பெட்டி முடி விட்டுருங்க, பெட்டி முடியில இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு இடுக்கியில் நமக்கு வந்ததை பார்த்தோம். நிறைய டீ பிளான்டர்ஸ் அங்கே வந்து 100 வருஷமாகவே அங்கே இருக்கிறாங்க, பட் அங்கே வந்ததே கிடையாது, நிலச்சரிவே வந்தது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பட் இப்போ நம்ம பார்த்தது வந்து இங்கே ஏற்கனவே 2015 பக்கத்தில் வந்து நமக்கு நிலச்சரிவு வந்தது பார்க்குறோம். ஸோ சென்சிட்டிவ் ஏரியாஸில் நம்ம வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் அதிகமாக நம்ம அதோடய இம்பாக்ட், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின் வரும்போது அதோட இம்பாக்ட் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இப்போ அங்கேயும் ஒரு மக்கள் வாழாத ஒரு இடத்துல அது மாதிரி வந்திருந்தால் பெரிய பாதிப்பு எதுவும் நமக்கு நம்ம நியூஸில் கூட போட்டிருக்க மாட்டோம். ஏதோ நிலச்சரிவு அங்கே ஃபாரஸ்ட் பகுதியில் ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வெஸ்டர்ன் கேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய நேரத்தில் உலகத்திலே, நீங்கள் நம்ம இந்தியான்னு எடுக்க வேண்டாம், உலகத்திலே வந்து குறுகிய நாட்கள்லேயே அதிக கனமழை பெய்கிற இடங்களில் நிறைய அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் வேர்ல்டு லெவல்லே நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இதை அவா இல்லை கொலம்பியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12 மாதத்தில் தான் அந்த வந்து அவங்களுக்கு வந்து 10,000 மில்லிமீட்டர் அவங்க மழை கிடைக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது, 3-4 மாதங்களில் 7,000-8,000 மில்லிமீட்டர் நாங்கள் மழை பதிவாகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸை பார்க்குறோம். மலைகள் வந்து இங்கே எப்பயுமே அதிகமாக இயற்கையாகவே அதிகமாக மழை பெய்கிற இடங்கள் இதெல்லாம். ஸோ அப்படி நம்ம வந்து நமக்கு வந்து நம்ம அந்த இம்பேக்ட் நமக்கு தெரியாமல் நம்ம வந்து நம்ம ஆர்கனைசேஷனை கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டே இருந்த நம்ம மக்களை மட்டும் சொல்லலை, கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான், இல்லை அவங்க தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, ரெண்டு சைடுமே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாஸ்லாம் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இல்லை பரவாயில்ல அப்படி நம்ம கட்டுவோம். இப்போ எங்கள் பள்ளிக்கரணையும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாள் 300 மில்லிமீட்டர் 400 மில்லிமீட்டர் மழை வந்ததுனா பள்ளிக்கரணை ஏரியா ஒரு 4-5 நாள் தண்ணியில் தான் இருக்கும் அப்படின்றது. 150 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு தாங்கும் நகரம், அதுக்கு மேலே போக போக எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக அது ஸ்டாக்னேட் தான் ஆயிரும்போது எனக்கு தெரியுது. ஸோ அப்படின்ன போது கண்டிப்பாக நமக்கு வந்து நீங்கள் திருப்பி போய் அங்கே ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வேற எங்கே வாங்கியிருக்க மாட்டீங்க, உங்களை குறை சொல்லலை. பட் இட் இஸ் ப்ரோன் டு ஃப்ளட்டிங். நீங்கள் உங்கள் இயற்கையாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்த்து வச்ச எல்லா பொருட்களும் உள்ளே வச்சுருப்பீங்க, மழை தண்ணி ஒரு மாடி கிட்டத்தட்டலாம் வரைக்கும்லாம் நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ எனக்கு நமக்கு என்ன நடக்கிறது நமக்கு தெரியுது, பட் ஸ்டில் நம்ம அங்கேயே போய் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மக்களையும் ஏன்னா வேறு இடங்கள் நமக்கு தெரியாது. ஸோ சிட்டி வந்து எங்கெங்கெல்லாம் நான் சென்சிட்டிவ் ஏரியாஸாக இருக்குதோ கிளைமேட்டுக்கு, அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் இருக்குமே தவிர, ஒரே இடத்துல எங்கே பாதிப்பு எங்கே இருக்குதோ அங்கேயே நம்ம திருப்பி திருப்பி இன்னும் போய் நம்ம வந்து ஆர்கனைசேஷனை இது பண்ணக்கூடாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கடலினுடைய அளவு வந்து உயரப்போகுது அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் யார் சொன்னாலும் போயிங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, அச்சப்பட தேவையில்லை. சென்னை கடலில் அப்படியே மேலே ஏறி தண்ணியெலாம் உள்ளே வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதை எதுவும் நம்ப தேவையில்லை, அதெல்லாம் ஒரு தியரட்டிக்கல் ஸ்டடி தான், அது மாதிரி நடக்க போகிறது கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது இயற்கை ரீதியாக அப்படிங்கிற மாதிரி, நம்ம சென்னையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வருது. அப்படிலாம் எந்த ஒரு இயற்கையாக எந்த இதுவும் கிடையாது. செப்டம்பருக்கு நமக்கு சராசரியாக 150 மில்லிமீட்டர் கிடைக்கும், அந்த 150 மில்லிமீட்டர் மழை வந்ததுதான் பெரிய விஷயம் நமக்கு, அவ்வளோதான். செப்டம்பர்லாம் ஃப்ளட்டு அப்படின்றது இயற்கையில் ஹிஸ்ட்ரியில் இயற்கை ரீதியாக ஒரு பாதிப்பு அப்படின்னா என்னது, இயற்கை நீதியாக என்ன மழை ரீதியான பாதிப்பு தான் சொல்லுவோம், மழை சான்ஸே இல்லைங்க. மழை நீலியாக இயற்கையாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைதான். மான்சூன் டிப்ரெஷன் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அது எப்பவுமே ஆந்திராவில் ஒடிசா பக்கம் அங்கே செல்ல வரும். இது நார்மலாகவே செப்டம்பர் மாதத்தில் நிறைய மான்சூன் டிப்ரெஷன் வரும், அது ஒன்று அடுத்தடுத்து நம்ம தெலுங்கானா ஒடிசா பகுதியில் அடுத்தடுத்து செல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, காற்றழுத்த பகுதி செப்டம்பர் மாதத்தில் சென்னைக்கு அருகே தமிழகத்துக்கு அருகே வரதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அது தெரியாமல் தவறாக சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம், இல்லை வதந்தி பரப்புன்னு சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒரு சீரான ஒரு வானிலை இடத்துல தான் இருக்கமா, ஏன்னா இப்போ எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. இந்த மழை இப்போ ஜூன் டு செப்டம்பர் பெய்கிற மழை வந்து பெரிய பாதிப்புலாம் நமக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் தான் நமக்கு வந்து அது வந்து பொது வாழ்க்கையை வந்து நம்ம தடுத்துக்கிறது. பொதுவாக மழை ஹை இன்டென்சிட்டி மழை பெய்யும் போது அந்த நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் மழை பெய்கிற நேரத்துக்கு நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணியே இருக்காது மழை பெய்ஞ்சதுக்கு. நீங்கள் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு நமக்கு டிசைன் பண்ணலாம், ஏன்னா நம்ம ரோடு ஃபுல்லாக ஸ்டாம் பண்ணுறது வடிகால் கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்து ஜூன் டு செப்டம்பர்லாம் வந்ததே கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர் தான் நமக்கு. 96ல் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கிறத பார்க்குறோம். அதுவே நீங்கள் வடகிழக்கு பருவமழையில் நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், புயல் சார்ந்த மழை இல்லை காற்றழுத்த சார்ந்த மழை அது அருகிலே வரும்போது அதை சுற்றியுள்ள அடர்ந்த மேகங்கள் நமக்கு தொடர்ந்து நாள் ஃபுல்லாக மழை பெய்கிறத பார்க்குறோம். இந்த ஜூன் டு செப்டம்பர் மழையெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், இது நமக்கு தேவை. கிரவுண்ட் வாட்டருக்கும் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, இதனால் எந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ வருகிற செப்டம்பரும் ஏதோ ஒரு வதந்தி தான் கண்டிப்பாக, அந்த மாதிரி ஒரு இதுவும் வாய்ப்பும் கிடையாது. போன வருஷம் நடந்த மாதிரி இந்த வருஷத்தில் நடப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா உங்களால் ஏதாவது சொல்ல முடியும்? அதுதான் சொல்லிட்டேன், காற்றழுத்த பகுதி வரதான் போகுது, புயல் வரதான் போகுது, எங்கே வருதுன்னு பார்ப்போம். வரதுக்கு முன்னாடி சி நான் ஒரு கெஸுக்கு சொல்லிடலாமா, தமிழகத்து கடல் வரத்தில் ஒரு புயல் வரப்போகுது, கண்டிப்பாக ஒரு புயல் வரதான் போகுது.
ஒரு காற்றழுத்த பகுதி வரதான் போகுது. அது எங்கே வருதோ அது கிட்ட நாள். ஸோ ஒரு ஃப்ளட்டை வந்து நம்ம அப்படி ஜென்ரலெல்லாம் பெருமளவுலாம் சொல்லக்கூடாது. அன்னைக்கு நீர்நிலை எப்படி இருக்கிறது, அதுக்கு முன்னாடி மழை எப்படி பெய்ந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஜென்ரிக்காக இன்றைக்கி இருந்துட்டு வடகளுக்கு போகிறோம் வெள்ளம் வரும் இப்படி வரும்லாம் நம்ம வந்து ஒரு பேருக்கு சொல்லலாமே தவிர அது கரெக்டான விஷயங்கள் கிடையாது. அன்றைக்கி நம்ம சேச்சுரேஷன் லெவல்ஸ் எப்படி இருக்குது, நீர்நிலைகள் எப்படி இருக்குது, அந்த காற்றழுத்த பகுதி வந்து வெறும் கடலோர பகுதியில் மட்டும் கொடுக்க போதா, இல்லை உள்பகுதி அப்பர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸில் மழை கொடுக்க போகிறதா, ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரே நேரத்தில் மழை பெய்கிற போகிறதா, இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்து கூட போகிறதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரன் ஆஃப்ன்றது நம்ம ஜஸ்ட்டு ஒரு மழை பெஞ்சாலே அது அப்படியே வந்து ஒரு பெருமளவாக மாறிட போகிறது, நிறைய ஃபேக்டர் இருக்குது. அன்றைக்கி வந்து நம்ம அந்த மழை பெய்யும் போது ஹை டைட் இருக்குதா, ஸோ கடல் வந்து நீர் வந்து நதியில் இந்த நீர் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோவாக இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர, நம்ம அச்சப்படுத்துகிற மாதிரி மக்களுக்கு வந்து மழை பெஞ்சாலே வெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். அது நாலு நெருங்க நேரம் நமக்கு தெரிஞ்சிடும். 2-3 நாட்களுக்கு முன்னாடி 5 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு மிக கனமழை வரப்போதான்றது நம்ம தெரிஞ்சு அதுக்கு நம்மளை சொல்ல முடியும். இனி வரும் காலங்களில் இயற்கை மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எந்த மாதிரி பாதுகாத்துனா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் ஜோன்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். இல்லை இப்போ நிறைய பேர் வீடு கட்டிட்டீங்க நீங்கள், இப்போ நம்ம தாழ்வான நிலை, நீங்கள் புளியந்தோப்பாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும், ஸோ மழை இந்த மாதிரி பெஞ்சால் 100 மில்லிமீட்டர் மழைக்கு பெஞ்சால் ஓகே, உங்களுக்கு தெரியும் 150 மில்லிமீட்டர் பெஞ்சால் ஓகே, 200 மில்லிமீட்டர் பெஞ்சால் நமக்கு ஒரு நாள் தண்ணி தேங்கும், 300 மில்லிமீட்டர் பெஞ்சால் 2-3 நாட்கள் தேங்கும், 400-450 நம்ம மிச்சாங் மலை மழை பெஞ்சால் கிட்டத்தட்ட நம்ம 5-6 நாட்கள் நம்ம சில இடங்களில் தண்ணி தேங்கும்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாழ்ந்த இடங்கள்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டியதா, நீங்கள் வந்து எவ்வளோ கவனமாக அந்த மலைக்கு முன்னாடி ப்ரிக்காரியில் எவாக்குவேட் பண்ணிட்டு நீங்கள் போகிறது, உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து சேஃபாக வச்சுட்டு, அது வந்து அந்த காமன் மேன் தான் நம்ம வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கணுமே தவிர, நம்ம இதுக்கு மேலே புதுசாக வீடு வாங்குறவங்க அது இவங்க வந்து அவங்க சென்சிட்டிவான கிளைமேட் சென்சிட்டிவான ஏரியாஸில் நம்ம இன்னும் வீடு வாங்கும்போது எல்லாமே பார்க்குறோம், ஆனால் இங்கே தண்ணி தேங்கி இருக்குமா, மழை வந்தால் இப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் மக்கள் வந்து உஷாராக கொஞ்சம் இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.